ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 21வது பாசுரம். திருப்பாவையினுடைய 5வது காட்சி 21வது பாசுரத்தில் தொடங்குகிறது. பெண்கள்லாம் எம்பெருமானையும் பிராட்டியையும் எழுப்ப போனார்கள். அப்போ திருவே துயிலழாய் அப்படின்னு பிராட்டியை கூப்பிட்ட உடனே, உன் மணாளனை எங்களுக்கு கொடுத்து நீ நீராட்ட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பிராட்டி கிருபையோட வந்து இந்த ஆண்டாள் கோஷ்டியில சேர்ந்துண்டாளாம். அவள் சொல்லி கொடுக்கறா எம்பெருமானை எப்படி எழுப்பினா அவன் எழுந்திருப்பான் அப்படிங்கிற விஷயத்த. அதை இந்த பெண்கள் புரிஞ்சுண்டு கூப்பிடுறா இந்த பாசுரத்துல. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாருனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். பிராட்டி சொல்றா, பெண்களே நீங்க எம்பெருமான கப்பம் தவிர்க்கும் கலி திரளுடையாய் அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டேன். அதெல்லாம் அவனுடைய பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய திருநாமங்கள். அதை எல்லாத்தையும் விட எம்பெருமானுக்கு எதுக்காக அவதாரம் பண்ணினானோ அதை சொல்லி கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா. அவதாரங்கள் எதுக்கு பண்றான் எம்பெருமான், அவதார ரகசியம் என்ன நாராயணனுடைய அவதார ரகசியம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமா சாது பரித்ராணம் பண்றதுக்காக தான் அவதாரங்களாம். பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு அதையே விரதமா வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான். அப்படி சாது பரித்ராணம் பண்றதுக்காக இந்த உலகத்துல வந்ததை நீங்க கொண்டாடணும். சாது பரித்ராணம் பண்ணி இப்போ தசரதாத்மஜனாக தசரதன் பிள்ளையாக வந்திருக்கார் ராமபிரான் அப்படி சொல்லி நீங்க கூப்பிடுங்கோ அப்படின்னா பெண்களை பார்த்து பெண்களும் கூப்பிடுறா ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு. தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமகன் ராமன் அப்படின்னு கூப்பிட்டா. ஆற்றப்படைத்தான் அப்படின்னு தசரத சக்கரவர்த்திய கொண்டாடுறா. நிறைய செல்வம் உண்டாம் தசரதர்கிட்டக்க. நிறைய செல்வம் உண்டுன்னு பின்னாடி பாட்டுகள்ல எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இங்க இந்த பெண்கள் சொல்ல வந்தது அந்த மாதிரி ஐகமான பொருள் செல்வத்தை அல்ல. இவர்கள் சொல்ல வந்தது புத்திர செல்வத்தை. அப்பேற்பட்ட புத்திரர்கள் பெற்றவர் தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு கொண்டாடுறா இந்த இடத்துல. தசரதனுக்கு 4 பிள்ளைகள் உண்டு. அதுல சர்வசிரேஷ்டமான பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு சுலபத்துல சொல்லிட முடியாது. ஒரு கால் ராமனோ அப்படின்னு நினைக்கலாம், இல்ல லக்ஷ்மணனோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எல்லாரை விட வசதி யார், பரதாழ்வான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண்கள் அப்படி அபிப்பிராயப்பட்டு இந்த இடத்துல சொல்றாளாம். பரதாழ்வான் எப்படி இருந்தார், ஏற்ற கலங்கள் பாத்திரமாக இருந்தாராம், தகுதியான பாத்திரமாக இருந்தாராம். எதுக்கு தகுதியான பாத்திரம், இந்த ராஜ்யத்துக்கு தகுதியான பாத்திரமாக இருந்தார். எப்போ அப்படின்னு பார்த்தா கைகேயி வரங்களை வாங்கி ராமனை காட்டுக்கு அமுச்சுட்டா. தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்வர்கவாசம் பிராப்தமாயிடுத்து. அந்த சமயத்துல பரதன் கேகேய நாட்டுல இருக்கார். அவருக்கு சேதி சொல்லி அனுப்பணும் இந்த மாதிரி நிலைமை ராஜ்யத்துல அப்படின்னு. அவ்வளவு மங்களகரமா இல்லை, இருந்தாலும் தூதர்கள் சேதி சொல்லும் பொழுது ஒரு விதமா பக்குவப்படுத்தி தான் சொல்லுவாளாம். அதனால பரதனுக்கு இவர்கள் சொன்ன சேதி என்ன, ஸ்ரீஷ்டத்வாம் ருணுதே பத்மா யுஜ்யதாம் சாபி தேரதா, உனக்காக ராஜ்யமாகிற ஸ்ரீ ஐஸ்வர்யம் காத்தின்றிருக்கு, நீர் கிளம்பி வரணும் அப்படின்னு சேதி சொன்னார்கள். இதை கேட்ட பரதாழ்வான் வந்து சேர்ந்தார் அயோத்திக்கு. அயோத்திக்கு வந்த உடனே கௌசல்யாதேவி பரதனை பார்த்தும் இதே வார்த்தையை சொன்னான். ஆனா கொஞ்சம் குத்தலா சொன்னாளாம். அவளுக்கு கொஞ்சம் கோபம், ராமன் காட்டுக்கு போயிட்டானே பரதனாலதானே அப்படின்னு தோன்றது ஒரு பக்கம். அதனால அவ சொன்னா, இதம் தே ராஜ்ய காமஸ்ய ராஜ்யம் பிராப்தம கண்டகம் அப்படின்னா, தோ உங்க அம்மா உனக்கு பெத்து கொடுத்த ராஜ்யம் ஆண்டுக்கோ அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோட சொன்னாளாம். அப்படி ராஜ்யம் ஆள்றதுக்கு பாத்திரமா இருந்தார் அந்த சமயத்துல பரதாழ்வான். அவர் தான் ராஜ்யத்தை ஆளணும், அவர் தான் அதுக்கு தகுதி உடையவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லின்னு இருக்கா.
அப்பேற்பட்ட ஏற்ற களமாக இருந்தார் பரதாழ்வான். ஆனா அவர் இந்த ராஜ்யத்தை ஏற்றுண்டாரோ? இல்லவே இல்லை. கௌசல்யாதேவி இப்படி சொன்ன உடனே, இந்த ராஜ்யம் உங்க அம்மா பெற்று கொடுத்த ராஜ்யம் ஆண்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பொங்கி எழுந்துட்டாராம் பரதாழ்வான். எதிர் பொங்கி மீதளிப்ப அப்படியே கொந்தளிச்சு போயிட்டாராம். சபதமிட்டு சொல்றார், ஆணையிட்டு சொல்றார். 58 ஸ்லோகங்கள் ஆணையிடுறார். இந்த ராஜ்யம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கறத உறுதி கூறுறதுக்காக பல விஷயங்கள் சொல்றார். நம்பாடுவான் எப்படி சபதம் விட்டு சொன்னாரோ அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றார். பிறர் மனைய ஆசைப்படுற பாபம் எனக்கு வரும், இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டுமானால் பொய் சொன்னவன் பாபம் வரும் அப்படின்னு பல விதமான விஷயங்களை அடுக்கி சொல்றார். அப்படியே பொங்கி அழுதுட்டார் கௌசல்யாதேவி கிட்டக்க. எதிர் பொங்கி மீதளிப்ப, இப்படி பொங்கி எழுந்தவர் இந்த ராஜ்யம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எல்லார்கிட்டக்கையும் சொல்லிட்டார். தசரத சக்கரவர்த்திக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வசிஷ்டாதிகள்லாம் வந்து பரதன் கிட்டக்க இந்த ராஜ்யத்தை ஆள்றத பத்தி பேச வர அப்பவும் மறுத்துட்டார். அவர் யாரு கேட்டாலும் தன்னுடைய நிர்ணயத்துல, தன்னுடைய தீர்மானத்துல உறுதியா இருக்கார், மாறமாட்டேன்னு உறுதியா இருக்கார், மாற்றாதே இருக்காராம் பரதாழ்வான். அப்பேற்பட்ட உறுதி அவருக்கு எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். பரதாழ்வான் தான் ராஜ்யம் ஆளமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமா ஒரு காரணம் சொன்னார், இந்த ராஜ்யம் ராமனுடைய சொத்து, நானும் ராமனுடைய சொத்து, ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் இப்பவே போய் ராமபிரானை கூட்டிண்டு வருவேன் அப்படின்னு கிளம்பி போனார். போற வழியில குஹனை பார்த்தார் சிங்கிபேரபுரத்துல. குஹன் சொன்னான், ராமபிரான் ஜட்டாமுடி தரிச்சுண்டு போயிட்டார் காட்டுக்குன்னு. தாங்க முடியாம அந்த க்ஷணத்திலேயே தானும் ஜட்டாமுடி தரிச்சுண்டார். இன்னிலேந்து நான் இப்படிதான் ஜட்டாமுடியோட இருக்க போகிறேன், வெறும் தரையில தான் படுத்துப்பேன், காய் கனி பழம் இதை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சபதம் கொண்டார். அத்ய பிரவிருத்தி பூமௌ தூ சைஷேகம் திருநேபிவா பலமூலா சனோ நித்யம் ஜட்டாச்சீராணி தாரயன் பிரதிஜை பண்ணினார். ராமபிரானே அப்பேற்பட்ட கதிக்கு ஆளான உடனே நான் மட்டும் ராஜகுமாரனா இருப்பேனோ அப்படின்னு அந்த சமயமே தானும் ஜட்டாமுடி தரிச்சுண்டாராம். ராமனை போய் பார்த்தார் ராமபிரான். பரதனை கட்டிண்டு பல விஷயங்கள் அவர்கிட்டக்க விசாரிச்சார். தங்க அப்பாக்கான நிலைமைய பத்தி தெரிஞ்ச உடனே வருத்தப்பட்டார். அப்புறம் எடுத்து சொன்னாராம், பரதா இப்போ நீ நாட்டை ஆள வேண்டிய கட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ரொம்ப நியாயமான காரணம் ஒண்ணுத்த சொன்னார் ராமபிரான். ராமன் சொன்னார், நீ ராஜ்யம் ஆண்டியானா அப்பாவனுடைய வார்த்தையை காப்பாத்தின பிள்ளை அப்படிங்கிற பெயர் உனக்கும் வரும் அப்படின்னார். என்ன சமாச்சாரம்னா, தசரத சக்கரவர்த்தி கைகேயிய கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது கைகேயினுடைய அப்பா கிட்டக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், கைகேயோட புத்திரனுக்கு தான் ராஜ்யம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால நீ ராஜ்யத்தை ஆண்டியானா அப்பாவாக்கு சத்தியமாயிடும், நீயும் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணின பெருமையை பெறுவாய் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தார். பல விதமா சொல்லி பார்த்தார். அதுல இது துருப்பு சீட்டு மாதிரி சொன்னார். ஆனா பரதாழ்வான் எதுக்கும் அசையல, மாற்றாதே மாறாம நின்னார் தன்னுடைய நிர்ணயத்துல. இப்பேற்பட்ட ராஜ்யத்துக்கு ஏற்ற களமா இருந்தும் ஏத்த பாத்திரமா இருந்தும் அது வேண்டான்னு எதிர்பொங்கி மீதளிச்சு மாற்றாதே தன்னுடைய நிர்ணயத்துல உறுதியா நின்னார் அப்பேற்பட்ட பரதன். அந்த பரதனை பிள்ளையா பெற்ற தசரத சக்கரவர்த்தின்னு இந்த பெண்கள் சொல்றா. அந்த பரதன் ஒரு பிள்ளை, அப்பேற்பட்ட பரதனுக்கு இன்னொரு பிள்ளை எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கறத பாசுரத்தினுடைய அந்த வரியினுடைய அடுத்த பகுதியில சொல்றா. என்ன பகுதி அது? பால் சொரியும் வள்ளல், மாற்றாதே நின்னாரே உறுதியா வரதாழ்வான் தன்னுடைய நிர்ணயத்துல. அவருக்கு வள்ளலா எடுத்து வழங்கினார் ராமபிரான். எதை வழங்கினார்? தன்னுடைய பாதுகா தேவியை வழங்கினார். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதேஹி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா அப்படின்னு மிக சிறந்த உயர்ந்த பாதுகா தேவியை எடுத்து பரதாழ்வானுக்கு வள்ளலா கொடுத்தார் ராமபிரான். காட்டில் அலையும் பொழுது தனக்கு என்ன ஏற்படுமோ அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாத,
கல்லும் முள்ளும் குத்துமேனு கவலைப்படாத தயையோட பாதுகை எடுத்து அருளினார் வள்ளலாக ராமபிரான். அந்த ராமபிரானை பெற்ற தசரதன். இந்த மாதிரி வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அப்படிங்கிறா தசரதன். பெரும் பசுக்கள்னா பெருமையுடைய பிள்ளைகள், அப்பேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவன் தசரத சக்கரவர்த்தி. அந்த தசரதனுடைய மகன் அப்படின்னு பெயர் சொல்லணும்னு ராமனுக்கு ஆசையாம். தசரதாத்மஜம் அப்படின்னு தன்னைத்தானே அடிக்கடி சொல்லிப்பார் அவர். அதை தெரிஞ்சு இந்த பெண்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு கூப்பிட்டா, மேல கூப்பிடுறா, பரதன் சம்பந்தம் சொல்லியே கூப்பிடுறாளாம். ஊற்றமுடையாய் அப்படிங்கிறா, காப்பாத்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா ஆசையா இருப்பாராம் ராமபிரான். ஆத்துரத்தோட இருப்பாராம், ஊற்றத்தோட இருப்பாராம். யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே விபீஷண பட்டாபிஷேகம் ஆன உடனே விபீஷணாழ்வான் சொல்றார், ராமா கொஞ்ச நாள் இங்க இருந்து ஓய்வெடுத்துண்டு போலாமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேளே அப்படின்னு சொல்லி பார்த்தார். ஆனா ராமபிரானுக்கு தாங்கல. ஏன்னா பரதன் என்ன சொல்லியிருக்கான், இந்த பாதுகையை கொண்டு நான் ராஜ்யத்தை நடத்துறேன் 14 வருஷம், ஆனா 14வது வருஷ கடைசியில நீர் வரலையானால் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பரதனை போய் இப்ப காப்பாத்தி ஆகணும், நாழி கிடையாது எனக்கு, கிளம்புறேன் அப்படின்னு ஊற்றத்தோட கிளம்பினார் ராமபிரான். ஊற்றமுடையாய் அப்படி பரதன் கிட்டக்க வாத்சல்யம், பரதனுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அப்பேற்பட்ட பெருமையாம் அவருக்கு. அதை சொல்லி கூப்பிடுறா இப்ப பெண்கள் பெரியாய் அப்படிங்கிறா. பெரியாய்னா பெரியவன் அர்த்தம். யாருக்கு பெரியவன், பரதனுக்கு பெரியவன், பரதனுக்கு அண்ணன், பரதாகிரஜன் அப்படின்னு கூப்பிடுறா இந்த இடத்துல. ராமபிரான் சுக்ரீவனை பார்த்து சொன்னார், அப்பா சுக்ரீவா பரதனை போல தம்பி கிடையாதுப்பா அப்படின்னார். எப்போ இது நடந்தது, விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ணி வந்து நின்னார், ஹஸ்தையேவ வதிஷ்டத அப்படின்னு மேல நின்னு இருக்கார். அப்போ வானரங்கள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கா. அதுல சுக்ரீவன் சொன்ன காரணம், அண்ணனை கைவிட்டுட்டு வந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்றது யாரு, சுக்ரீவன். அவர் என்ன பண்ணினார்னு தெரியல, இப்படி ஆபத்தில் இருக்கச்சே அண்ணனையே கைவிட்டுட்டான், அதனால சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ராமபிரான் அழகா சமாதானம் சொல்லிட்டார், அப்பா உலகத்துல எல்லா தம்பிகளும் பரதன் மாதிரி கிடையாதுப்பா. ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக அப்படின்னு அழகா சொன்னார். அப்புறம் சமாதானப்படுத்தினார் சுக்ரீவனை, கவலைப்படாத, உன்ன மாதிரி மித்திரனும் உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி. அவ்வளவு அழகா ராமன் சொன்ன வார்த்தை எப்ப என்ன, பரதனை போல தம்பி கிடையாது அப்படின்னு கொண்டாடினார். அதனால பரதனுக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை ராமபிரானுக்கு. அதை தெரிஞ்சுண்டு இந்த பெண்கள் பெரியாய் பரதனுக்கு பெரியவனே அப்படின்னு கூப்பிட்டா, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், இந்த உலகத்துக்கு ஒரு பூஷணமாக கதிர் போல நீ இருக்காய். ஏன்னா அப்பேற்பட்ட தேஜஸ்வியான தம்பியை உடையவன் நீ அப்படின்னு கொண்டாடி எழுப்பினார்கள். கதிர் ஆயிரம் இரவி கலந்தெதிர்த்தால் ஒத்த நீள் முடியன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். இந்த கதிர் குலத்துக்கு கதிர் போல விளங்கினார் ராமபிரான் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுவார்கள். அதையும் தெரிஞ்சுண்டு கொண்டாடினா இந்த பெண்கள். மேல சொல்றா, மாற்றாருனக்கு வலி தொலைந்துன் வா சர்க்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே. உன்னுடைய இந்த அவதார ரகசியத்தை உணராமல் சில பேர்லாம் உனக்கே தீங்கிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா, உனக்கே மாற்றார்களாக எதிரிகளாக ஆகிறார்கள். ஆனா அந்த எதிரிகள்லாம் கடைசியில என்ன ஆறா, வலி தொலைந்து அவளுடைய பலத்தெல்லாம் இழந்து உன்னுடைய கால்ல வந்து விழறா. எத்தனையோ பேர் அப்படி விழுந்தா, மாரீச்சன் விழுந்தான், காக்காசுரன் விழுந்தான், அதெல்லாம் பெருசில்ல. ஆனா உலகத்துல நமக்கெல்லாம் பெரிய எதிரி எது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தை இழந்து அவனுடைய திருவடியில போய் நம்ம விழணுமா, வலி தொலைந்து உன் வாசற்கண் வந்து அடிபணிய வேணும் அப்படின்னு சொல்றான் ஆண்டாள். இதுக்கும் எடுத்துக்காட்டு பரதாழ்வான் தான். பரதனை மனசுல வச்சுண்டுதான் சொல்றான். ஏன்னா பரதாழ்வான் அப்பேற்பட்ட ஸ்வரூப ஞானம் உடையவராம். அகங்காரம் அப்படிங்கறத எப்படி ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறத எடுத்து காண்பிச்சு கொடுத்தார். பரதன் வருத்தப்படுறாராம் ராமன் காட்டுக்கு போனார்னு தெரிஞ்ச உடனே. எப்படி வருத்தப்பட்டார்,
ராமன் இப்படி காட்டுக்கு போனாரே, அதுக்கு என்னதான் காரணம்? என்ன காரணம்? அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணும். முதல்ல இந்த கூனி போய் கோள் சொன்னான், அவதன காரணமா இருக்கணும். ஆனா பரதன் சொல்றார், இல்ல நமந்தராயா, அந்த மந்தரைன்னு சொல்லக்கூடிய கூனி காரணம் இல்ல. பின்ன யாரு? எவ்வளோத்தி சொன்னா அப்படின்னு அவளை பொருட்படுத்தி அதை கேட்டு குழப்பத்தை உண்டாக்கினாலே அந்த கைகேயி காரணமும் அப்படின்னு கேட்டா பரதன் சொல்றார், இல்ல கைகேயும் காரணம் இல்ல. நச்சமா தூரஸ்யாகா, என்னுடைய அம்மாவான கைகேயும் காரணம் இல்ல அப்படின்னா, சரி ஏதோ கைகேயி பேதை பெண் சொல்றா அப்படிங்கிறத ஒரு ராஜா கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ராஜாவாகிற தசரதன் அந்த விஷயத்த கேட்டாரே, அதுதான் தப்போ அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைன்னுட்டார். தோஷோ நராஜ்ஞாம், இவா யாரு மேலையும் தப்பு இல்லை அப்படின்னு விட்டார். நமந்தராயா நச்சமா துரஸ்யா தோஷோ நராஜ்ஞா, பின்ன யார் மேல தப்பு? மத்பாபமே வார்த்த நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய, என்னுடைய பாபம்தான் காரணம், நான் ஒத்தன் இருக்கேனே அதனாலதானே இப்பேற்பட்ட துன்பம் ரகுநந்தனான ராமனுக்கு ஏற்பட்டது. பரதன் ஒத்தன் இல்லாமையே இருந்தா அவனுக்காக ராஜ்யம் வேணும் அப்படின்னு அம்மா கேட்டிருப்பாளா, இல்ல அந்த தாசி கலப்பி விட்டுருப்பாளா, இல்ல ராஜாதான் நிர்பந்திக்கப்பட்டு ராமனை நியமிச்சிருப்பாரா? எல்லாம் என்னுடைய பாபம்தான் அப்படின்னு வலி தொலைந்து அகங்காரத்தை சுத்தமா ஒழிச்சு தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அடிபணியுமா போலே எம்பெருமான போய் சரண் அடையணுமாம். அப்படி பரதாழ்வான் எப்படி சொன்னாரோ அப்படி நம்ம சொல்லி சரண் அடையணுமாம். அந்த வழியை எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்த பரதாழ்வானை, உமக்கு ரொம்பவும் பிரியமா இருக்கக்கூடிய பரதாழ்வானை நினைச்சி நாங்க இப்ப போற்றி பாடி வந்திருக்கோம்பா. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய், உன்னை எப்படி புகழ்ந்து போற்றி பாடணும் அப்படின்னு வழி காண்பிச்சதே பரதாழ்வான் தான். அவருடைய சிஷ்யைகளா நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் சந்தோஷப்பட்டு இந்த பெண்களை உள்ள விட்டாராம்.